you coming from? Excuse me, Anne. Oh. Ingal English kaya pigole. Ina panyam da bisay pigole. Yes. Hello, madam. Hello, can I please take a look at your passport? Can you please remove your glasses? I don't know English. Glasses, please. I don't know English. You don't know where you're coming from? I don't know English. One moment, please. Hello, Ravi. Can you please come over? This man doesn't speak English. Yes. No. Where are you coming from? Gentani, you mobile and air uncle Tava. So, Babylon. Pulukodial, Pinatu, Mormula. Can I press your bags? Can you put it up here? I'd like to take a look at it. Thank you.
Good afternoon, Dr. Julie speaking. How can I help you? Okay. Which social service agency are you from? Oh, all right. Okay, which patient are you calling about? It's Mrs. Murugan. Okay, so you need an appointment to come and visit her. I get you. All right. Okay, see you then. Okay then, thank you. Hi, Mrs. Murugan. How are you doing? We have some visitors to see you today. Please take a seat. Are we disturbing your nap? Please lay down. It's okay. It's okay. Mrs. Murugan, two of your friends have come to see you today. எப்படி அம்மா இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. இல்ல. போய் சொல்ல கூடாது. எனக்கு மனசே சரியில்லை புள்ளையால். அப்படி என்னம்மா உங்களுக்கு கவலை? இவ்வளவு கவலை. நான் எந்த ஊர்ல அப்படியெல்லாம் இருந்தேன். சொல்லுங்கம்மா, என் மகள் வர வேணும். இவ்வளவு நேரமாச்சு, இன்னும் அவளை காண இல்லை. அவளுக்கு என்ன ஏதும் ஆச்சுதோண்டு பயமா கிடக்குது. அவளுக்கு ஒண்ணும் நடந்திருக்காது, நீங்க பயப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம். ஓமம்மா, நாங்க இருக்கிறோம். உங்களோட மகளோட விலாசத்தை தாங்க, நாங்க கூட்டிட்டு வரோம். என் பேக்கில் அட்ரஸ் இருக்குது. பேக்க ஏர்போர்ட்ல எடுத்துட்டினோம். உங்களுக்கு அட்ரஸ் ஞாபகம் இருக்குதானே? ஓமோம், எத்தனை கடிதம் எழுதியிருப்பேன் மகளுக்கு, நல்லா ஞாபகம் இருக்கு. ஓமம்மா, அட்ரஸ் சொல்லுங்க. 3757 தண்ட சர்க்கிள். அது எந்த சிட்டி? மிஸ்ஸஸ் ஆகா. 905-419-9293. அது இப்ப நாட் இன் சர்வீஸ் தான் சொல்லுதான். நானும் அடிச்சு பார்த்தேன், நாட் இன் சர்வீஸ் தான் சொல்லுது. உங்கள்ட மகள்ட பேர் என்ன? கௌசல்யா. என் அவர் விரும்பி வச்ச பேர். உங்களோட பேர் என்ன பிள்ளைகள்? என்னோட பேர் எழிலரசி. எழிலண்டு கூப்பிடுறவ. என் பேர் கம்சா. நல்ல தமிழ் பேர். நீங்களும் மிஸ்ஸாகாவிலேயே இருக்கிறீ? இல்லை, நாங்கள் ஸ்காப்ரோ. நீங்கள் ஃப்ளைட்டில் தனியாவா வந்த நீங்கள்? ஓம் புள்ள, எனக்கு இன்னொரு மகள் கௌதமி, ஆஸ்திரேலியாவில் இருந்தவள். அவள் தவறி போனா தங்கமான பிள்ளை அம்மா. அவள் எனக்கு அம்மாவை தான் பார்க்கிறேன்னு என்னை அங்க கூப்பிட்டவள். அட்வாய்ஸில் போய் சேர்ந்துட்டாள். கிளம் நான் இருக்கிற கடவுள் அவளை விட்டுட்டு என்ன கொண்டு போயிருக்கலாம். இப்படி அல்லாட வேண்டி இருக்காது.
என்ன செய்ய? என்ற காலம் அப்ப முடியுமோ? உங்களோட மகள் கௌதமிக்கு என்ன நடந்ததம்மா? கேன்சர் அண்டு சொல்லுறாங்கள் மகள். அவளோட ரெண்டு வருஷம் இருந்த, ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் நல்லா தான் இருந்தவள். தொண்டனோ என்றால் தொண்டனோ தான் ஒரு சாட்டு. ஆறு மாதத்தில் போய் சேர்ந்துட்டால் சீ மாட்டி. அவளுக்கு ரெண்டு புள்ளியல், தாயில்லா புள்ளியல, ஒரு வருஷம் நான் தான் பார்த்தன. இப்ப என்ன செய்யுதுகளும் தெரியலை. அவன் ஹரி என்ன சும்மா இருக்க விடான். இப்ப என்ன செய்யறானோ? அவர்தான் அவளை விடையில்லையோ? அவள் வருவாள். என்ன மாதிரி வளர்த்த உள்ள, என்ன விடாள். ஹெல்த் கார்டும் அவளுட்ட. அதை கேட்டு இஞ்சைவ கரைச்சல் குடுக்கினம் ஹாஸ்பிட்டல். அதுதானே தேவையம்மா, அதுதானே கேட்கணும். ஓம் பிள்ளை, எனக்கு தெரியும். கௌசி கொண்டு வந்து அதை தருவாளண்டு அவைகிட்ட ஒருக்கா சொல்லி விடுங்கோவன். அதுதானே அம்மா, அப்ப அவ கண்டுபிடிக்கலாம இருக்கு. நான் அந்த அட்ரஸ் தந்தனான் இல்லே. அவோட எப்ப கடைசியா கதைச்சு நீங்க? கன நாள் ஆச்சு. அவளா கதையாமல் விட்டுட்டாள். நானா வெளிய கதைச்சாலும் அவள் கதைக்கு இல்லை. அதுதான் நான் கௌதமியோட போய் இருந்துட்டேன். ஏனம்மா என்ன பிரச்சனை? நாங்கள் இஞ்சியே வந்திருக்க தேவையில்லை. எங்களுக்கு கொழும்பிலையும் ஒரு வீடு இருக்கு, அங்கேயே இருந்திருக்கலாம். பேர பிள்ளைகளை கொண்டு வந்து காட்டி போட்டு போங்கோண்டு கேட்டோம். மருமானுக்கு அங்க வர பயமா? பேர பிள்ளைகளை பாக்குறதுண்டா இஞ்ச வர சொல்லி கூப்பிட்டின. அம்மம்மா என்னம்மா பார்க்குறீங்க? மிதுன், உனக்கு அம்மாப்பாவை ஞாபகம் இருக்கே? போட்டோ தான் பார்த்துருக்கேன். உங்களையும் பிரீத்தியையும் அவரும் போட்டோவில் தான் பார்த்துருக்கிறார். நீங்கள் கவலைப்படாதீங்க அம்மம்மா. அவருக்கும் அப்படித்தான். அவரும் நேராக வந்து உங்களை பார்க்க கொடுத்து வைக்க இல்லை. யோசிக்காதீங்க அம்மம்மா. எங்க பிரீத்தி? ஓ அங்க வார. ஹாய் அம்மம்மா. என்ன 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 ரெண்டு பேரும் கதைக்கிறீங்க? ஓகே சீ யூ அம்மா. அம்மம்மா சொல்லுங்க. பிரீத்தி, உது என்ன உடுப்பம்மா இது? ஏனம்மா? உந்த வெதருக்கு போடுற உடுப்பே உது. அம்மம்மா ஃப்ராங்கா சொல்லட்டா,
உங்களை உடுப்புமே இருக்க பொறுக்கல. அப்படியே பிரீத்தி. அது சரி பிரீத்தி, இப்ப எங்க போட்டு வாரீங்க? அது மை ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே பார்ட்டி. பகல் நேரத்துல பர்த்டே பார்ட்டியோ? யா மாமா. என்னவோ? அம்மா வெயிட், இப்படி மாதிரி உறுப்பு ஸ்ரீலங்கால என் அம்மா போற இல்லையா? இல்ல புள்ள. டூ சார் அம்மாமா. சாரி அம்மா, அடிக்கடி வந்து குழப்புறமா? இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவையா இருக்கு. இல்லை இல்லை, நீங்களும் என்ற பிள்ளைகள் மாதிரி தான். நீங்கள் வாரது எனக்கு சந்தோஷம்தான். ஒரு மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு இளையவள்கிட்ட போய் சேர்ந்துட்டேன். அவளோட 3 வருஷம் இருந்தேன். Hello, how are you? You guys are back again? Hi, Mrs. Murugan, how are you doing? I am okay. Okay, doctor. Mrs. Murugan, you're getting better. I'm off tomorrow, but I'll be back on Friday. Dr. Chan will assist you tomorrow. Okay, see you on Friday. இப்ப ஏனமா இங்க திரும்பி வந்தீங்க? அங்க நல்லா தானேமா இருந்தீங்க? நடுக்கடலிலையும் நக்கு தண்ணி என்றது மாதிரி போச்சு என்ற புழைப்பு. என்னம்மா? அறுக்க இல்லாத காணிக்கு 1000 பாதை எண்ணு வினம் வேண்டாம். ஏனம்மா எங்களுக்கு சொல்லக்கூடாதா? என்ற நாக்கும் சும்மா இராது. மகளை பறி கொடுத்துட்டு இருந்த எனக்கு அதுகளை பார்த்து கொண்டிருக்க முடியாம போச்சு. என்னம்மா எங்களுக்கு விளங்கு இல்ல? பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டு ஒருத்தி வந்து போறவ மருமகனோட கதையும் சிரிப்பும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன். ஒற்று நாள் கேட்டு போட்டேன். மருமகன் பெண்ஜாதி இல்லாத வீட்டுக்கு இப்படி இவள் அடிக்கடி வந்து போனால் ஊர் தேவையில்லாம கதை கட்டும் பார்த்து நடவுங்கோண்டு சொன்ன அவ்வளவுதான். அப்ப உங்களோட மருமகன் தான் உங்களை அனுப்பினதோ? மருமகனோ அவளோ ஆரோ ஒரு டப்பான் பிளைட்டில் ஏத்தி அது இந்தோனேசியா, மலேசியா, பிலிப்பைன், கொரியா, ஹவாய், அமெரிக்காண்டு இந்த உலகமெல்லாம் சுத்தி இஞ்ச கொண்டு வந்து ரக்கிச்சினா. அதான் நீங்க களைப்பா இருந்த நீங்க மயங்கி விழுந்துட்டனண்டு சொல்லினா. நீங்க வீக்கா தான் இருக்கிறீங்க, லோ பிரஷர்ன்னு டாக்டர்னு சொன்னவ. எனக்கும் தெரியுது. கௌசி பேர புள்ளியல பார்க்காமலே செத்துக்கிட்டு போவனோண்டு பயமா கிடக்குது புள்ளியல். இல்லையம்மா அப்படி ஒன்றும் யோசிக்காதீங்க, உங்களுக்கும் அப்படி ஒன்றும் நடக்காது. ஆஸ்பத்திரியில இருக்கிறீங்க, ஏனம்மா நீங்க பயப்படுறீங்க? கௌசி வந்துடுவாளே, நாங்கள் அவ கண்டுபிடிச்சு கொண்டு வருவோம், நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க. அம்மா நீங்கள் இப்ப டயர்டா இருக்கீங்க, நீங்க படுங்க, கண்டிப்பா கௌசியை கண்டுபிடிச்சு கொண்டு வருவோம்.
நாங்கள் போயிட்டு வரோம். ஓம் புள்ளியல், நீங்களும் என்ற புள்ளியல் மாதிரி தானே, போட்டு வாங்கோ. புள்ளியல், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களே? என்னம்மா சொல்லுங்க. சொல்லுங்க. எனக்கு ஒரு நல்ல லோயரை அரேஞ்ச் பண்ணி தருவீங்களே? லோயரோ? அதுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்றோம். சரியம்மா, நாங்கள் வாரம். சாந்தா, சாந்தா, எங்க நிற்கிறீர்? அட, வந்துட்டீங்களே, வாங்கோ, இருங்கோ. அது சரியப்பா, போன அலுவல் எல்லாம் என்ன மாதிரி? ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் மெடிக்கல் செய்யறதுக்காக கொழும்பு குறுக்கா போக வேண்டி வரும். மகள் கனடாவில் இருந்து போன் பண்ணவள், ஏதோ உம்மோட தான் கதைக்க வேணுமாம். நான் அம்மா கோயிலுக்கு போட்டான்னு சொல்லி சொன்னேன். நான் ஒரு கால் போன் பண்ணி பாருமே. எடுத்தவளே, சரி நான் புற எடுக்கிறேன், நீங்கள் கைகால கழுவி கொண்டு வாங்க, சாப்பிடுவோம். ஹலோ. ஹலோ அம்மா. ஓம் அம்மா, அம்மா தான் கதைக்கிறேன். சொல்லுங்க. பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கணும்? நாங்க நல்லா இருக்கிறோம். ஸ்ரீமுகே, கிளினிக்ல தானம்மா சரியான பிஸி. நீங்களும் அப்பா வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்பா இருக்கும். ஒன்றுக்கும் யோசியாதே அம்மா, அது எல்லாம் சரி வரும். அப்ப நான் வைக்கட்டே? காரை இதில் விட்டுட்டு போய் தேதினியை குடிச்சிட்டு வா. அட முருகன், என்ன எவ்வளவு தூரம் சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஆள் உண்டு வேணும். சும்மா நண்டால் வாடி ஒரு கால். போம் அண்ணா, போவோம். ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க, ஓடி வரேன். ஊருக்குள்ள போனாதான் முருகன் நல்ல ஆடு கிடைக்கும். அப்ப நாங்கள் பஞ்சிய பாராம அங்க போவோம். ஆடுண்டா சோக்க நாடா இருப்போம். கனடாவில் இதெல்லாம் கிடைக்குதோ தெரியாது. கனடாவில் எந்த மருந்தை போட்டு வளர்த்தாங்களோ தெரியாது. எப்படி நல்லவங்கட ஊராடுமாறு வெறும் ஏடாப்பா. வா
ஏறு ஏறு. எடே ரமண, ஓம், இந்த கம்பியை கொஞ்சம் தூக்கி பிடிறா. ஓம் ஓம், நீ பிடியாண்டில் நானும் தூக்கலாத வரையலாம். முதல் நான் பூடுறேன், நீங்க பூருங்க. முருகண்ண வாங்க. ஓ வடிவா பிடி. கவனம், மாறிச்சாரி கீரை போடு. அண்ணன் வேட்டி வேட்டி. சரி வா வா. என்ன மாடுகள் எல்லாம் இன்றைக்கு வேலைக்கு வருதுகள்? நீங்க சேர்த்துக்களை வராதேங்க, நான் ஆட்டை போய் பிடிச்சிட்டு வரேன். முருகண்ண, ஆடு பயங்கர பேரமா கிடக்கு. அப்ப இன்றைக்கு நல்ல விருந்து தான் என்ன? சும்மாவே சாந்தாக்க மச்சம் சமைக்க மாட்டா. இதுக்குள்ள வேற ஆடு. ஹலோ. ஓம் பிள்ளை. ஹலோ அப்பா, சொல்லுங்க. நாங்கள் மெடிக்கலுக்கு போட்டு வந்திருக்கோம். அப்படியேனா அனியம்மா கெதியா விசா தந்திருவினு நினைக்கிறேன். ஓம் புள்ள, நாங்கள் உங்க வாரதென்றால் இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சு போட்டு எடுக்கிறேன். பிள்ளையால் அவரெல்லாம் எப்படி இருக்கணும்? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கிறோம்ப்பா. நீங்க ரெண்டு பேரும் வாரதத்தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். வேற இஞ்சியிருந்தேதாவது கொண்டாடுறதுவாமா? சிச்சி சிச்சி, ஒன்றும் வேணாம். இந்த ஊர் சாப்பாட்டு சாமான் எல்லாம் நாங்கள் சாப்பிட்றது சரியான குறைவிங்க. சரி சரி சரி, அப்போ நான் வைக்கிறேன், உறக கதைக்கிறேன். பாய். சாந்தாக்கா, சாந்தாக்கா. நினைக்கிறேன். ஹலோ ஹலோ சுகந்தி, நான் அம்மா கதைக்கிறேன். ராசாத்தி, எப்படி அம்மா இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறேன் அம்மா. எப்படி அம்மா இப்ப சுகமே? ஆஸ்பத்திரிக்கு போனீங்களே? ஓம் அம்மா, கொஞ்சம் சுகம். அப்பாவும் பிள்ளையோட கதைக்க வேணுமண்டவர். இப்ப உதில வெளியில போட்டார், வந்து போன் எடுப்பார். சரி அம்மா, பரவாயில்ல, அவர் ஆறுதலா எடுக்கட்டும். நான் பிற எடுக்கட்டே, அவர் வர போறார். ஓம் அம்மா, நான் வைக்கிறேன். என்ன முருகண்ணா மட்டும் தனி இருந்து வாசிக்கிறார்? சரி, நானும் போய் பக்கவாத்தியத்தை வாசிப்பேன். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்டு குட்டி நான் இரு, நான் தனியே இருந்து குடிக்கிறது உதவியா நீயும் வந்து சேர்ந்த? ஓம் முருகண்ணா, நீ குடி. ஓம் உண்ணானே, தாருங்க குடி. தெய்வமே குடி. இந்தாங்க தெய்வமே. என்னடா செய்யறேன் அதுல? வை முருகண்ணா, சூப்பர் சாமா. முருகண்ணா, என்னத்துக்கு திடீரென்று தனிவாசன்? ரமணா, இந்த ஊர்ல என்ன வாழ்க்கைடா வாழ்ந்து? பிள்ளையெல்லாம் படிப்பீச்சு ஆளாக்கு, ஒருதிய ஆஸ்திரேலியாவுக்கு, ஒருதிய கனடாவுக்குன்னு அனுப்பி. சரி, இப்ப இந்த நாட்டை விட்டு, இந்த கிராமத்தை விட்டு வெளியில போறதுன்னு சொன்னாலேடா தாங்கடா. அதுதானடா இந்த தனிமையில இருந்து அடிக்கிற. அது மாத்திரமேடா, நீ என்று செல்ல பிள்ளை மாதிரி தொட்டாட்டு வேலைகளையும் செய்து கொண்டு அங்க போ இங்க போன்னு சொல்ற நேரமெல்லாம் ஓடி ஓடி வந்து இங்க எல்லா வேலையும் செய்யற.
உன்னையும் விட்டுட்டு போறேன் என்று நினைக்க சகிக்கிறேன். நீங்க எப்ப திரும்பி வந்தாலும் உங்களுக்கு நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். நானும் அந்த கவலையில தான் நில குடிக்கிறேன் முருகன். என்ன கவி பாடினாலும் உந்தன் உள்ளம் இறங்கும். மனசு வருது, ஏதோ பிரச்சனையோடு தான் வருது. உள்ள கிடக்குது இஞ்சி என்னப்பா செய்கிறீர்? காலில் செருப்பொண்டும் இல்லாமல் இந்த கஞ்ச குப்பைகளை வந்து நின்று கொண்டு என்னண்டு சொல்றதுன்ட்டு எனக்கு தெரிய இல்லையப்பா. சொல்லும் சொல்லும், என்ன பிரச்சனை? ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மகளுக்கு ஏதோ சுகம் இல்லையா? வருத்தம் வந்து எல்லாருக்கும் வர இயக்குதானேப்பா, அதுக்கு நீர் இனி பழகு கொண்டிருக்கிறேன். பிள்ளைக்கு சுகம் இல்லையாண்டா, என்னண்டப்பா நிம்மதியா இருக்கிறது? இதுல நின்று அழுது கொண்டு நிற்காமல் வீட்டுக்குள்ள போவோம்ப்பா. இப்ப பார்த்தாலும் என்னத்தான் பேசுவீங்க? இப்ப நான் என்னத்தையப்பா சொல்லி போட்டேன்? என்ன இப்ப பேசுறீங்களே? நான் இப்ப சும்மா சொன்னதுக்கு அழுகுறீரப்பா. கனடா ஆஸ்திரேலியான்னு போய் எங்க பிள்ளைகள் பேசினா என்னப்பா செய்ய போறோம்? அதுகள் ஒன்று மங்கள பேசாதுகள், அதுகள் எங்களை தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்குங்கள். தெரியுமே நீங்கள் தான் எந்த நேரம் என்ன பேசிக்கொண்டே இருக்கிறீங்க. சாந்தா சாந்தா, ஒரு தேத்தண்ணி ஒன்று கொண்டு வரோம்ப்பா. என்ன மழையப்பா இது? அடமழை பெய்யுதப்பா. என்ன படம்ப்பா பார்த்து கொண்டு இருக்கிறீர்? என்ன தேவ போட்டேன் இதுதான் ஓடுது. படத்தின் பேரே தெரியாது, படத்தை பார்க்கிறீர். ஆஸ்திரேலியால இருக்கிற புள்ள சுவந்திக்கு இப்ப கொஞ்சம் சுவமா விடிய வெள்ளனைத்தான் எடுத்து சொன்னே. அது காய்ச்சலா இருக்கும் சொல்லி சொன்ன நீர்தான் அதை பெருசு படுத்தி அழுது கொண்டிருந்தேன். என்னதான் இருந்தாலும் பெத்த புள்ளியல்லே அப்பா. சரி சரி, இத ராசா பாடினது மாதிரி சொர்க்கமே என்றாலும் எங்கட ஊரை போல வரிமையாப்பா. சாந்தா நான் ஒன்று சொல்லுவேன், நீர் பயப்படக்கூடாது. என்ன என்னப்பா என்ன? பாத்திரு நான் சொல்றேன், நீர் பயப்படுறீர். நான் பயப்படையில என்னன்னு சொல்லுங்கோ. சொல்றேன் சொல்றேன், நான் சொல்றதுக்கு முந்தையே நீர் பயப்படுறீர். வேறமாப்பா, கொஞ்ச நேரம் அதுல இருந்துட்டு போவோம், களைக்குதப்பா. சரி வேறுங்கோ, அதுல இருந்துட்டு போவோம். என்ன சொல்லுறியல்? இல்லை சாந்தா, இப்ப கொஞ்ச நாள நெஞ்சுக்குள்ள கொஞ்சம் நோவுதா. என்ன கோயிலுக்கு போட்டு வரையக்க என்னப்பா கதைக்கிறீங்க? நான் இப்ப பொய்யா சொல்றேன் சாந்தா. எனக்கு தட்டி தவறி ஏதாவது நடந்துட்டால் நீர் எப்படியாவது கனடாக்கு போய் சேர்ந்துடாப்பா. என்னப்பா விசர் கதை கதைச்சு கொண்டு இருக்கிறீங்க? எனக்கு என்னப்பா பயப்படுத்தவனு சொல்லி ஆசையே. சரி, எதுக்கும் வாரங்கள மட்டும் மெடிக்கலை கோல் பண்ணுவாங்க நினைக்கிறேன், பாப்போம். சும்மா இந்த விசர் கதையில விட்டு போட்டு எழும்புங்க. வீட்டை வாங்கோ, நான் நல்ல ஒரு இஞ்சி தேத்தண்ணி போட்டு தாரேன், அதெல்லாம் சுவம் வந்துடுமப்பா. எழும்புங்க. கடவுளே, அப்பனே கடவுளே, இந்த மனுஷன் ஏதோ சொல்லி பயப்படுத்துது கடவுளே. ஒன்றுமே நடக்காமல் எங்களுக்கு துணை இருந்து ரெண்டு பேரையும் கனடாக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு கடவுளே. சாதாக்கா 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 எங்கேவா சாதாக்கா சாதாக்கா என்ன சொல்ற? இப்ப ஆஸ்பத்திரியை கார்ல கொண்டு போனாங்க. என்னடா கண்டவ,
செய்திகள் மெல்லன ஓர் நாளில் கரையும் வானில் உறைந்திடும் செய்திகள் மெல்லன ஓர் நாளில் கரையும் மனதின் இழைகள் சொல்லுங்க பிறகு என்னத்த மன சொல்லுறது. திடீரென்று அவர் விட்டுட்டு போனதுல இருந்து கையும் மூட இல்லை காலும் மூட இல்லை. ஒன்றுக்கும் யோசிக்காதேங்க அக்கா, உங்களுக்கு அப்ப வீசா வந்துட்டு தானே? ஓ, 14ஆம் தேதி போக வேணும். ஓ, என்ன அப்ப வலிக்கிட வேண்டியதுதானே? ரெண்டு பேரும் உண்டா போறதுன்னு யோசிச்சோம். இப்படியா போச்சு ரமணன், தனியா போக வேண்டி கிடக்கு. உங்களுக்காவது கனடால பிள்ளைகள் இருக்கணும், கூப்பிடினம். எங்களுக்கு இந்த ஊரை விட்டா ஒரு தரம் இல்லை. நீங்களாவது அங்க போய் நல்லா இருங்கோ. கனடா போய்க்க சொல்லுங்கோ, நான் கொழும்பு வரைக்கும் வந்துட்டு வரேன். சரியே, அப்ப நான் இப்ப வலிக்கிறேன், சந்திப்பமா? சரி ரமண, போட்டு வாமனு. இறகில் அமர்ந்து கீதம் இசைக்கும் காற்றில் விரியும் இறகில் அமர்ந்து கீதம் இசைக்கும் கனவில் வாடும் கலைகள் தழுவி மனதோடு உறங்கும் உறங்கும் கனவில் வாடும் கலைகள் தழுவி மனதோடு உறங்கும் 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 உறங்கும். எனக்கு தட்டி தவறி ஏதாவது நடந்துட்டால் நீ எப்படியாவது கனடாக்கு போய் சேர்ந்துடாப்பா. இன்னொரு காவாலி இது எடக்கடவுளே. சாந்தாக்கா என்ன தெரியலே? ரமணா ரமணா எப்படியடா இருக்கிற? ஏய் வா.
வாடா 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 குஞ்சு. எப்படி இருக்கிறீர்கள்? ஐயோ, உன்னை கண்டு எத்தனை நாளாச்சப்ப. வாடா வாடா, உள்ளுக்கு வாடா. உங்களோட வீடு என்ன? பெரிய வீட்டுல தான் இருக்கிறீர்கள். அது ஏன் பேசுவா? வா வா. எங்கடா சாந்தாக்கா வந்து? ஐயோ சாந்தாக்கா, உங்களை நான் பாப்பேன் என்று நினைச்சு கூட பார்க்கல. உன்னை பார்த்தது கடவுளை பார்த்த மாதிரி கிடக்கு. இது இது அது சரி ரமணா, எப்ப வந்த நீ? நான் வந்து 6 மாதம் ஆகுது. எப்படி வந்த நீ? இந்த லொட்டோ விசா கொடுத்தவங்க இல்லை, அதை அப்ளை பண்ணினேன், கிடைச்சிட்டது, ஏறி வந்துட்டேன். ஊரில் எல்லாரும் எப்படி இருக்கணும்? எல்லாரும் சுகமா இருக்கணும். நீங்கள் இல்லை என்றதுதான் குறை. ரமணா, என்னடா இந்த கோலம்? இந்த ஊருக்கு வந்து தெரியாத எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மாறிட்டது. சாந்தாக்கா, கௌசி அக்கா, அவர் பிள்ளை எல்லாம் எங்க? உங்க நிக்கின கௌசி, கௌசி பிரீத்தி, எங்க நிக்கிறீர்கள்? இங்க ஒருக்கா வாங்கோ, யார் வந்திருக்கிறான்னு ஒருக்கா வந்து பாருங்க. யார் அம்மா? இது ரமணன் அண்டு எங்களோட ஊர்ல இருந்தவர். ஆஹா, நல்ல உதவி மேன. உங்களுக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான். Hi. Okay, Mama. Bye. Bye, Uncle. Bye. Hey, Vara. முருகன் என்னோட அப்ப நான் செய்ததில் நினைக்க இப்பவும் எனக்கு சிரிப்பா இருக்கு. நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்ச நஞ்ச கூத்தே செய்த நீங்கள். அரமா இது? ஐயோ கௌசி அக்கா, எவ்வளவு மாறிட்டா! என்ன தெரியலையே ராமணன். தெரியல. அம்மா உள்ளுக்கு இருக்க வாங்கோ. ரமணா இருந்துகொள். என்ன ஒரு மாதிரி? அது ஒன்றும் இல்ல, நான் போய் தேத்தன் போட்டுக்கொண்டு வா. சரி கௌஷி. என்னம்மா, யார கூப்பிட்டு விட்டு வச்சிருக்கீங்க? யாரோ இல்லையம்மா, அது ரமணன். ஏன் தெரியாது? நாங்க இங்க டீசெண்டா வாழ்ந்து கொண்டிருக்கோம். கண்ட ரெண்டு ஆக்களை எல்லாம் கூப்பிட்டு வீட்டுக்கு வச்சிருக்கலாம். இது ஊர் இல்ல. கௌஷி மெதுவா கதமான கேட்கவில்லை. எனக்கு அங்கே ஒருத்தருக்கும் பயம் இல்ல, போய் அனுப்பி விடுங்க வழியில. அப்பு இந்த தேத்தண்ணி குடிமா. போயிட்டு வரேன் சாந்தாக்கா. ஏன் அப்பு இந்த தேத்தண்ணிய குடிச்சிட்டு போவேன்? இல்ல, உங்களை பார்க்கத்தான் நான் வந்தனா. உங்களை பார்த்ததே எனக்கு கண்ணு நிறைஞ்சு போச்சு. உங்களை பார்க்கத்தான் வந்தனா, பார்த்துட்டேன், போயிட்டு வரேன். குடியாம போறியா? இல்ல இல்ல, பரவாயில்ல, போயிட்டு வரேன். ஒரு சொட்டு தேத்தண்ணியோட குடுக்க முடியாம போச்சுதே. ஒரு சொட்டு தண்ணி வேணும் குடிக்க முடியல. Calling for me, running for me, yada yada. Calling for me, running for me, yada yada. Hey, out of line, out of time, I don't mind. Out of line, out of time, I don't mind. Me don't care, me don't wanna. Me don't care, me don't wanna stare. Me don't. இது என்ன வீடோ டிஸ்கோவோ? அம்மம்மா, I'm practicing. அம்மம்மா பிரீத்தி, இது வீடு. வீட்டுல இந்த கூத்து எல்லாம் ஆடுறது இல்ல, விளங்கிச்சதே? நீ பாட்டுங்க காணும். Sorry guys. Sorry டா கிருஷ், sorry டா. அப்பூ கடவுளே, சின்னஜாமி, ஓம் சுவாமி, பிரசாதத்தை தரம். குலாப்பழம். இண்டேல இருந்து நான் பெரிய சாமி, நீர் சின்ன சாமி. என்ன சாமி?
வணக்கம். கோட்டேஜ் பக்கம் வந்திருக்கிறீங்க? ஏன் சாமியார் கோட்டேஜுக்கு வரக்கூடாதோ? உண்மையை சொல்ல போனால் சாமியார்கள் தான் கோட்டேஜுக்கு வர வேணும். காசு உழைக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க சாமி. கனடாவில் எங்க இருந்தாலும் காசு உழைக்கலாம், ஆனால் ஸ்காப்ரோவில மட்டும் இருந்தால் தான் காசு உழைக்கலாம். அது என்ன சாமி, ஸ்காப்ரோவில மட்டும் இருந்தா மட்டும் காசு உழைக்கலாம்னு சொல்லுங்க? காசு உழைக்கிறதுக்கு ஸ்காப்ரோவில இருக்க வேணும், அதோட கோட் ஷூட்டும் இருக்க வேணும். ரெண்டும் இருந்தால் நீங்கள் மில்லியனர். எனக்கு விளங்க இல்ல சாமி, நீங்கள் என்ன சொல்றீங்களா? கனடாவில் ஸ்காப்ரோவில மட்டும்தான் கலா நைட்டு போட்டு காசு உழைக்க என்ன நடக்குது ஏது நடக்குது ஏதாவது தெரியுது, முழு ஃப்ரீயா எடுக்கிறவங்களும் மறைச்சு கொண்டு நிப்பாங்க. மோடியில என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாத அளவு முழு பேரும் மோடிய மறைச்சு கொண்டு நின்று வீடியோ எடுத்து தருவாங்க. இப்படி ஒவ்வொரு வருஷமும் செய்தியல் என்றால் நீங்கள் பெரியோரு மில்லியனர். இது ஸ்காப்ரோவில மட்டும்தான் பொருந்தும். இந்த ஐடியா நல்லா தான் இருக்கு சாமி. காலா நைட் நடத்துறதுக்கு முதல் எனக்கு ஒரு 500 சச்சனைய வச்சுட்டு போம். கொட்டேஜ் காசு யார் கட்டுறது? சரி புள்ள கொஞ்சம் பொறுங்க. அம்மா, I need to go. அம்மா, சமைச்சு முடியலையா? இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் பொறுங்க. அம்மா, பசிக்குது. நீயும் சாப்பிடலையா? இல்ல. பெரிய பாடு, இவ்வளவையும் சமைச்சு நான் என்ன தனிய சாப்பிடுறது? அம்மா, மிதுன் சாப்பிட்டவனா? அவன் அங்க சாப்பிட்டான், பீட்சா கோலாண்டு வாங்கி கொண்டு வந்து சாப்பிட்டான். ஏதோ சாப்பிட்டவன் தானே. அப்ப நான் இங்க என்னத்துக்கு மினக்கட்டு சமைச்சு கொண்டு இருக்கிறது? உங்களுக்கு சாப்பாடு வேணும் தானே? அதுக்கு இவ்வளவோ? அப்படி என்ன கிடாரத்திலேயே சமைச்ச நீங்க? அவன் கூட்டி கொண்டு வார பட்டைகளுக்கு எல்லாம் சேர்த்து தானே சமைக்க வேணும். என்ன ஒவ்வொரு நாளுமா வாரவ? அண்டைக்கு ஏதோ ப்ரொஜெக்ட் வந்ததில்லோ? ஒவ்வொரு நாளும் தானே கூட்டிக் கொண்டு வார. என்ன கட்டி பிடிக்கிறதும் கட்டி புரள்றதும் தானே ப்ரொஜெக்ட்? அம்மா, கண்டதையும் கதைக்காதீங்க. அவன் அப்படியான பிள்ளை இல்ல. நான் கண்ணால கண்டதை தான் கதைக்கிறேன், காணாதத கதைக்க இல்லை. நீ நம்பாட்டி விட, ஏதோ சொல்லி போட்டேன் விடு. நான் இஞ்ச இருந்தும் புதுவள சொல்ல இல்லையாண்டு நீ நாளைக்கு சொல்லக்கூடாது, அதுதான் சொல்லுறேன். நீ நம்பாட்டி விட. இன்றைக்கு வரட்டும், இன்றைக்கு வரட்டும். அவன் இத்துகளை பார்த்துக்கொண்டு என்ன அலைஞ்ச இதுக்கு இயலாது.
இவள் பிரீத்தி போடுற உடுப்புகளும் எனக்கு பிடிக்கே இல்லை. முன்னால விட்டு பின்னால விட்டு கருமம் மறைக்க வேண்டியதுகளை காட்டிக்கொண்டு இத்துகளை பார்த்து கொண்டு என்னால எஞ்ச இருக்கேலாது. இல்லங்கைக்கு போய் துளைவு மண்டாலும் இத சாட்டா வச்சு இந்த இலங்கை புராணத்தை தொடங்காதீங்க. சொல்லிட்டீங்களா, இனி நான் பார்த்துக்கொள்றேன். Hi, you're here for an appointment, sir? Just have a seat. The doctor will be here with you. Thank you. Hello. How are you? Okay. So, இன்னைக்கு க்ளீன் பண்ண வந்திருக்கீங்க. என்னடா இது? ஒருவேளை லூசா இருப்பானோ? What? பல்லு க்ளீன் பண்ண எவ்வளவு காசு? ஓ, $500. ஒரு வாய்க்கு $500. ஒரு வாயில 32 பல்லு. ஆனால் எனக்கு 28 பல்லு தான் இருக்கு. எனக்கு இப்ப 28 பல்ல க்ளீன் பண்ணி விடுங்க. நாளைக்கு என் மச்சான் வைஃப் வருவா, அவவுக்கு 4 பல்ல க்ளீன் பண்ணி விடுங்க. எக்ஸ்ட்ராக்கு ரெடி பண்ணுங்க. டாக்டர் கொஞ்சம் பொறுங்க. எக்ஸ்ரேக்கும் நீங்கள் காசு எடுப்பீர்கள். உந்த டீல் எனக்கு தெரியும். உது தெரிஞ்சுதான் நானே இந்த வெள்ள வலு தொழிவா படம் பிடிச்சு வந்திருக்கிறேன். எங்க எங்க விளையண்டதை பார்த்து நீங்களே சரி பண்ணி கொள்ளுங்க. பல்ல படம் எடுத்து கொண்டு வந்திருக்கிறார். இவன் மூளை எப்படிங்கன்னா இவன் உருப்படுவான். தம்பி நீர். What? Who are you? Who are you? நான் தான் இந்த வீட்டுக்காரி. அது சரி, பிரீத்தி அங்க. பிரீத்தி, பிரீத்தி, பிளவு துணி விழுந்தா நட்டு வீட்டுக்குள்ள சிச்சி சிச்சி. நான் அவர் யாரண்டு கேக்குறேன், அவர் என்ன யாரண்டு கேக்குற அளவுக்கு வந்துட்டார். இவர் யாரண்டு தெரியல. பெற்றட்டும், இவியல் தான் நேரம் கூட்டிக் கொண்டு வந்திருக்க வேணும். பிரீத்தி, அம்மா, நீங்க கோயிலுக்கு போயலையா? நின்றபடியா தானே உங்களோட தரிசனத்தை பாக்குறேன். அது சரி, தாருது. ஐயோ, he's my friend கிரிஷ். என்னடி உவன் தத்தல? அம்மா அம்மா, என் செல்ல அம்மால. அம்மா அம்மா, ப்ளீஸ் அம்மா, செல்ல அம்மா, ப்ளீஸ் அம்மா அப்பாட்டு சொல்லாயங்க, செல்ல அம்மா ப்ளீஸ். சரி, இனிமேல் மாத்திரம் இப்படி கூட்டிக் கொண்டு வரப்படாது. யா அம்மா, ஷோர் அம்மா. அம்மா, நாங்க கொஞ்சம் படிக்க போறோம். ஓகே, முதல் உனக்கு இந்த தலைய பின்னி காட்டு. பயமம்மா. முழிச்சு மறைச்சு பார்க்கும் மயிலே, முட்ட கண்ணு கோவக்கிளியே, முறுக்கு மீச தேவையில்லையே. உன்னை லவ் பண்ண அடம்பிடிக்கும் அடங்கா முயலே, களவெடுக்கும் கேடி மவளே, துடிச்சிருக்கும் மனச புடிச்சாலே. என்னன்னா சொல்ல போய் பேசியே, என்ன துரத்தி நீயும் வந்த, உன்னு முறைச்சு பார்க்க என்ன கொண்ட. What?
You know, Krish, I really love you. So what? Naan unna neriya love pannren. Adi vaangave sila vela nee paakira etti pora pillai edho senja. Priti amma kadavuli udenna padanjala ayyo idenna kadavuli idenna padikka vende illai vanda nee dei va vaada valiye vali valiye get out. Krish, don't talk to my grandma like that. What? I'll call the police. Call the police. Preeti? Krish? என்னம்மா நடக்குது? என்ன புள்ள? ஐயோ குஞ்சு, நீ சின்ன புள்ளி அம்மா. ஐயோ இந்த கடப்புள்ளி எல்லாம் வெளியில திரிஞ்சு போட்டு இப்படித்தான் புள்ளிகளை ஏமாத்துதுகள். உனக்கு தெரியாமல் போச்சுது அம்மா கடவுளே. கவனமா இருக்க வேணும் குஞ்சு. தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனம் நேசமுள்ள உங்களோடு மென்மையான நட்புடன் நாள் முழுதும் நாங்கள் கனேடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தில் 24 மணி நேர தமிழ் ஒலி. நான் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஓம் ஓம். இன்றுதான் நான் முதல் முதலாக உங்களோடு கதைக்கின்றேன். கோயிலடியில என் ஃப்ரெண்ட் உங்களோட நம்பரை தந்தவ, அதுதான் உங்களோட கதைக்கிறேன். யாரோட போன் கதைக்கிறீங்க? ரேடியோவில ஒரு புரோகிராமில கதைக்கிறேன். அப்ப நாங்கள் இல்லாத நேரம் ரேடியோல எல்லாம் கதைக்கிறீர்? இல்ல, இன்றைக்கு மட்டும்தான் கதைக்கிறேன். என்ன புரோகிராம்? முதியோர் அரங்கம். ஓகே, கௌஷல்யா நான் இதை பத்தி பேசுறேன். ரேடியோல கதைக்கிறது இப்ப கொஞ்சம் பேருக்கு இதுதான் தொழிலா போச்சு. என்ன டீச்சர், கன காலத்து கோயில் பக்கம் நேரம் வரையில்ல, உடம்பும் பழைய மாதிரி இல்லத்தானே, வயசும் போகுதல்லே. வீட்டுக்கும் போன் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. நாங்கள் பலதும் பத்தும் கதைக்கிறது
படிக்கிற பிள்ளைகளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்குதா? என்ன மூளண்டைக்கு விட்டுட்டா? அதுகள் இளசுகள், லீவில் என்றாலும் தனியா இருக்கட்டும் என்றுட்டு நானா வந்துட்டேன். அதுவும் சரிதான் டீச்சர். இதுகள் எல்லாம் கடந்துதானே நாங்களும் வந்த நாங்கள் நாங்கள் எதுக்கும் இடைஞ்சலா இருக்க கூடாது. தூக்க பறிக்கண்டு மகனோ மகளோ மருமக்களோ சினக்க முந்தி மேல போய் சேர்ந்துட வேணும். ஏன் டீச்சர் அப்படி சொல்றீங்க? இல்ல பொதுவா சொன்னன். அது சரி, எல்லாரும் இன்றைக்கு பூசைக்கு முந்தி வந்துட்டியல். வீட்டை அடைஞ்சு கிடந்துதான் என்னதான் செய்யறது டீச்சர்? பிள்ளைகளை விட்டு புறம்பா தனிய இருக்கிறதும் லலிதாக்கு கஷ்டமா இருக்குத்தான் போல. அப்படி என்ல டீச்சர், மகன் மகளோட இருந்தா அவைக்கும் அவன்ற பிள்ளைகளுக்கும் மருமக்களுக்கும் கட்டுப்பட்டு கொண்டு அவ சொல்ற எல்லாத்துக்கும் ஆமா போட்டு கொண்டு இருக்கிறத விட தனியா இருக்கிறது எவ்வளவோ மேல். நாங்களாவே முடிவெடுத்து நாங்களாவே நடக்கலாம். கஷ்டத்தோட நிம்மதி தானே முக்கியம் டீச்சர். சரிய சொன்னியள். எனக்கு மற்ற மகள் விட்ட போக முடியாம கிட விடீனம் இல்ல. அங்க போவாதே இங்க போவாதே என்று ஒரே கட்டுப்பாடு. இல்ல விளங்குது, வீட்டிலே அடைஞ்சு கிடக்காமல் இங்க வேலைக்கே வந்ததா லலிதா சொன்னதால புறம்பா இருக்கிறது கஷ்டமோண்டு கேட்டேன். இல்ல டீச்சர், தனியா இருக்கிறது அவ்வளவு கஷ்டமே இல்ல. இவரும் சொன்னார் வேறமன் வேலைக்கே போவோம்ண்டு, அதுதான் வேலைக்கே வந்துட்டோம். லலிதாண்டி அபிஷேகத்துல நாங்களும் நினைஞ்சு போட்டு போவோம். ஏன் டீச்சர், உங்களுக்கு மகள் காசு தாரே இல்லையோ? தட்டுவா, நான் கேக்குற இல்ல. உங்களுக்கு வர காசை நீங்க கேட்டா வாங்கணும். அது நம்பி ஏஞ்ச வந்த நாங்கள் அரசாங்கம் குடுக்காட்டி அதுகள் தானே பார்க்க வேணுமெண்டு ஏதோ சும்மா இருக்கிறோம். சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் இருக்கிறதுக்கும் வீட்டில வேலை செய்யறோம். காசு வாரத பத்தி நான் நினைக்கிற இல்ல. எடுக்கட்டும், பிள்ளைகள் தானே எடுக்கினோம், போயக்க கொண்டா போறோம். அதுக்கு என்ன இருந்தாலும் அஞ்சோ பத்தோ கை செலவுக்கு குடுக்கலாம் தானே. கேக்குறன் சொல்லுங்கோவன் பதில. இவ பதில் சொல்ல மாட்டான். மருமோளிட்ட வேணா அடிக்கு பிறகு இவ இப்படித்தான். அடியண்டா டீச்சர், உங்க வீட்டடி எங்க வீட்டடி இல்ல, நேவே அடி. அவியல் கூப்பிட்டுஞ்சம், அவியலே காசு எடுக்கினம். நாங்கள் காசை வச்சிருந்தேன்னு கோட்டையை கட்ட போறோம். என்ன டீச்சர்? எனக்கு இந்த காசுல எல்லாம் ஆசை இல்லை. ஊரில் போய் நிம்மதியா சாக வேணும், அதுதான் என்ற ஆசை. காசு என்ன காசு, நியாயம் தின்னா காசு. டீச்சர் ஊருக்கு போனாலும் பெஞ்சன் வரும், அதுதான் துணிவா கதைக்கிறான். அப்படி இல்ல தேவி, கிடைக்கிறது எதுவோ அதோட திருப்தியான அதுதான் நிம்மதி. டீச்சர் சொல்றது சரி, எனக்கு மகள் மாசம் மாசம் 50 ரூபா தாரா, எனக்கு அது ஒரு மாதத்துக்கு திருப்தி. 50 கொடுத்துட்டு 1000 வேலை வாங்குவா உங்களோட மகள். சரி எழும்புங்க, கிளம்பிக்கு நேரமாச்சு. கலச்சது காணும், எழும்புங்க, சுவாமிய கும்பிடுவோம். Thank you, bro. Thank you. இங்க வந்து ட்ரிங்க் அடிச்சதான் அடிச்ச மாதிரியே இருக்கும். Cheers. Super. என்ன உங்களுக்கு தெரியுதோ? தெரியும். உங்களோட கொஞ்சம் கதைக்க வேணும். சோ என்ன விஷயம்? எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல. சாந்தாக்கா பாவம், அவ கஷ்டப்படுத்தா. எங்கோ சாந்தாக்காவை கஷ்டப்படுத்துருமா? யார் உனக்கு சொன்னது?
எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. அவ சரியா கஷ்டப்படுறா போல இருக்கு. நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. சாந்தாக்கா இதை ஊரெல்லாம் சொல்லி கொண்டு திரிகிறா, கவனிச்சு கொள்ளுவோம். உங்களுக்கு எத்தனை தரம் சொல்றது? அங்க தனியே இருந்து என்ன செய்ய போறீங்க? அச்சுமே உங்களுக்கு என்ன மாச்சுதுன்னா நாங்க உடனே ஓடி வரையிலுமே. வராட்டி பரவாயில்ல, என் ஆத்மா உண்டும் உங்களை பயப்படுத்த இங்க வராது. கொழுப்பு கதையை பாத்திரு. இங்க ஆக்கள் என்ன சொல்லுவினம்? நீங்கள் பயப்படுற ஆக்களோட தானும் பேசப்பறைய விரீங்கள் இல்லையே. எங்களை பற்றி தேவையில்லாத கதைகள் கதைக்கிறதாலதான் உங்களை இப்படி அதட்டி வச்சிருக்க வேண்டியிருக்கு. நான் அங்க இல்லாததை சொன்ன நான். ஏன் நளினி இந்த அம்மாக்கு நீங்கள் ஒன்றும் சொல்ல இல்லை? எத்தனை தரம் சொல்றது, நான் அப்படி ஒன்றும் சொல்ல இல்லை. சரி, நீங்கள் ஒன்றும் சொல்ல இல்லை என்றாலும் நீங்கள் அவளோட கதைக்கிறதாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் வருது. அதுதான், என்ன விடுங்கோ, நான் அங்க போய் நிம்மதியா இருக்கிறேன். உங்களுக்கும் ஒற்று கதையும் வராது. திரும்பவும் முருங்க மரத்தில் ஏறா. சரி போங்கோ. அதே ஏன் எங்கள்கிட்ட கேக்குறீங்க? அப்ப என் பாஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தாவேன். இப்ப தரமாட்டேன்னு சொன்னானே, அப்ப இப்படித்தான் நளினி அம்மாட்டையும் சொல்லி இருப்பீங்க. ஓம் சொன்ன நான் மகளிட்ட கொடுத்து வச்சிருக்கிறேன்னு சொன்ன நான். இப்ப உண்மை வருதல்லே, நீங்க அப்படி கொடுத்து வச்சிருக்கிறேன்னு சொல்லிருப்பீங்க, பறிச்சு வச்சிருக்கிறமே சொல்லிருப்பீங்க. அத நான் பறிச்சு வச்சேன்னு சொல்லிருப்பா? ஒரு டீச்சரே போய் சொன்னா. நான் அவரை பற்றி ஒன்றும் சொல்ல இல்லை. இதுக்குள்ள வர வேண்டாமட்டு சொல்லு கௌசி. நீங்கள் அவரை எழுத்தபடியா தான் அவர் கதைக்கிறார். என்ன சத்தத்தை காணல? ரெண்டு பேரோடையும் தனிய வாதாட எனக்கு சக்தி இல்லை. ஆனா ஊருக்கு போக நல்ல சக்தி இருக்கு. கதைய விடு. என்ன கதைய? இலங்கை போற கதையோ? நினைச்ச உடனே கோயில் உளத்துக்கே போக உரியால் இல்லை, ஊருக்கே போக விட போறீங்க. போங்கோ, தாராளமா போங்கோ. இலங்கைக்கோ? இலங்கைக்கு இல்ல, இங்க இருக்கிற கோயில்களுக்கு. ஆனா ஒரு கண்டிஷன், போனமா சாமி கும்பிட்டமா வந்தமான்னு இருக்கணும். அங்க போய் இந்த வயது போனவையலோட சேர்ந்து சமா வைக்கிறது இருக்க கூடாது. நான் நினைச்ச உடனே என்று சொன்ன, நீங்கள் நினைச்ச உடனே என்று சொல்ல இல்ல. கோயில் குளத்துக்கு போறதுண்டா குளிச்சு கிழிச்சு சுத்தபத்தமா இல்லோ போ வேணும். அதுவும் இந்த மச்சம் மாமிசத்தை அலைஞ்சு போட்டு எப்படி போறது? கடவுள் என்ன அப்படியே சொன்னவர், மச்சம் என்ன மிரக்கறி என்ன எல்லாம் ஒரே வயத்துக்கலான்னு போகுது. எல்லாம் மனசுதான். என்ற மனம் என்னவோ அப்படித்தான். நான் இப்ப போயில்ல, நீங்கள் எப்ப போறீங்களோ அப்ப நானும் வார. நாங்க போக இல்ல, அஞ்சு நாளும் வேலை வேலை என்று போயிட்டு ரெண்டு நாளாவது படுத்தலும் தானே லீவு. ஹாய், ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். டிட் யூ ஈட் எனிதிங்? பிரீத்தி, ஹா? ஆரோட போன் கதைச்சு கொண்டிருக்கிறீங்கள். நான் என் ஃப்ரெண்டோட கதைக்கிறேன். அதுக்கு முழு நாளும் கதைச்சு கொண்டிருக்கிறதே? நோ, இப்பதான் கதைக்கிறேன். கதைச்சது காணும், வாங்க வந்து சாப்பிடுங்க. அம்மா விரட்டு முண்டைக்கு எல்லாம் சொல்லி விடுறேன். அம்மாமா, this is none of your business. பிசினஸ் பத்தி பிறகு பாப்போம். இப்ப நீ போன கட் பண்ணி போட்டு சாப்பிட வேற. இந்த ஓல்ட் லேடி சொல்றதெல்லாம் நீங்க கேக்குறீங்க. இது போறாத, அது போறாத, அதெல்லாம் கேட்கவ யாரு? அப்பா, ஏன் கேட்க மாட்டேன்? நான் உன்னை கேள்வி கேட்க எனக்கு முழு உரிமையும் இருக்கு. நான் உன் அம்மம்மா. திஸ் இஸ் நாட் ஸ்ரீலங்கா அம்மம்மா. உன் அம்மாவே அப்படித்தான் அங்க வளர்த்த நான். அட்டக்க ஒடுக்கம்மா. Listen up, அம்மா. I'm not Kastia. I'm Preeti. This is not 1970. It's 2017. I'm a Canadian modern girl. Seriya? I know, Preeti. You are my grandchild. I have a duty to guide you for discipline. Amma, ivvaloda argue pannadengo. Neeyum chenda aadu. Amma maoda edirthu kadaikka vendam endru sollamal
அவளை கண்டிக்காம என்ன நீ அடக்க பாக்குற? அப்பா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நீ செய்வியே? அவளை எப்படி அடக்குறது? அவள் இங்க வளர்ந்த பிள்ளை, இங்க மாறாம அப்படியே இருக்கிறீங்க. பழி சொல்லாதேங்க. நான் ஒன்றும் அபாண்டமா பழி சொல்ல இல்ல அம்மா. பிள்ளைகளை கண்டிக்கிற இடத்துல கண்டிக்க வேணும்ன்றதுக்காகத்தான் சொல்றேன். அம்மா இருந்தும் இதுகளை சொல்ல இல்லையாண்டு நீ நாளைக்கு குற்றம் சொல்லக்கூடாது. இப்ப என்னவோ எங்களுக்காண்டி உருகுற மாதிரி சொல்றீங்க. இந்த ஊர் எல்லாம் போய் எங்களை பற்றி குறையாதான் சொல்லி வைப்பியா? ஸ்டாப் இட். இவ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த வீட்டுல இருந்து அமைதிக்கெல்லாம் போட்டுது. எப்ப பார்த்தாலும் சத்தமும் சண்டையும் தான். கௌஷி, இவ நீ இந்த வீட்டுல இருக்க வேண்டாம், அனுப்பி விடுமே. போறேன்னு தானே சொல்லுறேன். என்ற உறுதி, பாஸ்போர்ட் எல்லாத்தையும் தாங்கும். நான் போய் அங்க நிம்மதியா இருக்கிறேன். நீங்களும் நீங்கள் விரும்புற மாதிரி இங்க இருக்கும். உறுதி தர மாட்டேன். ஆனா நீங்க தாராளமா போய் அந்த வீட்டுல இருக்கலாம். தராட்டி வச்சுக்கொள், எனக்கு வேண்டாம். என்னை அனுப்பினா கோடி புண்ணியம். இங்க இருந்து ஒரு சத்தம் அனுப்ப மாட்டேன். நான் ஏதோ கேட்டேனே, இஞ்சையும் ஏதோ கேட்கிறேன் நானே. பேங்க் கார்டு உன்னிட்ட தானே, எனக்கு வேண்டாம். காசு தரையில குத்து காட்டுறீங்களா? அப்படி நான் சொன்ன நானே. கிடைக்கிற காசு எல்லாம் கொண்டு போய் தான தர்மம் பண்ணி செலவழிக்கிறீங்க. பேங்க் கார்டு எடுத்து வச்சுக்கிறேன். அதை நான் கேட்கலையே. ஓ, கேட்க மாட்டீங்க. ஆனா கௌஷி அர்ச்சன செய்யறது கூட காசு தர மாட்டாளன்னு ஊர் எல்லாம் சொல்லுவீங்க. நீயா கதைய கண்டி என்ன கூண்டிலே ஏத்தாது? இது கதை இல்ல. எனக்கு எல்லா இடமும் ஸ்பை இருக்குன்றது இப்ப விளங்குதான் உங்களுக்கு? நான் ஒண்ணு சொல்ல இல்லையா அம்மா. கதைச்சா உன்னை அடிச்சதுன்னு சொல்லுவேன். நாங்களோட உங்களை மாதிரி இல்லாதது பொல்லாதும் சொல்ல மாட்டோம். நான் என்ன அப்படி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி போட்டேன்? ஏதோ உங்களுக்கு ஒன்னும் தெரியாதண்டு அப்பாவிய நடிக்காதீங்க. ஊரெல்லாம் என்ன சொல்லி வச்சிருக்கீங்களண்டு உங்கட மருமகனையே கேட்டு பாருங்க. அவர் என்ன கேக்குறது? நான் சொல்ல இல்லையாண்டு எனக்கு தெரியாது. மருமகனுக்கு கொடுக்கற மரியாதைய பார்த்து நீரு. யாருக்கு தான் டீச்சர் மரியாதை? என்னண்டு சொல்லி நாங்க தான் அவருக்கு சொல்லி கொடுக்க வேண்டி இருக்கு. போயும் போயும் இந்த குடும்பத்துல வந்து மாட்டுப்படுத்த எல்லாம் தலை எழுத்து. கௌசி, நான் ஒன்றும் அவரோட கதைக்கே இல்லை. பீனா எங்கட குடும்பத்தை இதுக்குள்ள இழுக்க வேண்டாம் என்று சொல்லு. ஏதோ பெரிய ராயல் ஃபேமிலி தானே. ஓஹோ, உங்களை மாதிரி இல்ல. வேண்டாம், நான் ஒன்றும் கதைக்கே இல்லை. என்ன என்ன சொல்ல வந்த? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். எங்கடையப்பா மாட்டு வண்டியில் வச்சிருந்தவர். இப்ப அதுல என்ன கவலம்? நான் அப்படி சொல்ல வரே இல்ல. எனக்கு தெரியும், டீச்சர்மா இத தான் சொல்ல வரீங்க. சிவ சத்தியம்மா, நான் அதை நினைக்க இல்ல. இல்ல, எனக்கு தெரியும். கிழவி நீ, அதத்தான் சொல்ல வர. மரியாதை இல்லாம கதைக்கிறார். நீ பாத்துக்கொண்டு நிக்கிறியே. என்ன வேலை? நோ, இனிமே இவ இங்க இருக்காது. நோவே, ஒன்றில் நான் இங்கே இருக்கணும், இல்ல இந்த கிழவி இங்கே இருக்கணும். கௌஷி, நீயே முடிவு செய். நீங்க கொஞ்சம் அமைதியாயிருங்க ஸ்ரீ. அவ கனவுல கூட அப்படி ஒரு நாளும் சொல்ல மாட்டா. ஓ, அப்ப நீயும் சேர்ந்துட்ட? சரி, நான் போறேன். நான் அதுக்கு போகணும். எல்லாம் இந்த கிழவியால தானே வந்தது. கௌசி,
புட்டாதேங்க தம்பி, தம்பி விடுங்க தம்பி, புட்டாதேங்க. கவுச்சி கவுச்சி கவாந்து அம்மா கம்ப ரைக்குது, அம்மா கம்ப ரைக்குது. ஹாய் ரமணா, நான் கௌசியா காண்ட ஹஸ்பண்ட் கதைக்கிறேன். கௌசியா காண்ட ஹஸ்பண்டோ? எங்க நிக்கிறீர்கள்? நான் கொழும்புக்கு வந்திருக்கிறேன், நாளைக்கு ஊருக்கு வரேன். நீங்கள் சொல்லி இருந்தா நான் கூட்ட வந்திருப்பேனே. இல்ல பரவாயில்ல, நீங்க வர தேவையில்லை, நானே வரேன். ஆனா மாமா வேண்ட காரை கொழும்புக்கு அனுப்பி விடுங்க. காரையோ? நான் அனுப்பி விடுறேன். ஒன் வீக்குக்கு நீங்க எந்த ஒரு அலுவலகம் வச்சிருக்காதீங்க, மிச்சத்தை நான் வந்து கதைக்கிறேன். ஓகே பாய். கொய்யா மரம், பலா மரம் சின்ன பார்த்த மாதிரி அப்படியே இருக்கு. பழைய ஞாபகங்கள் தான் வருது. நல்ல ஓகே இருக்கு. என்ன வாங்க, இதுல இருங்க, உங்களுக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வர. ஓகே, என்ன குடிக்கிறீர்கள்? ஏதாவது ஜூஸ் இருந்தா கூட. விளாணி வெட்டி கொண்டு வரட்டு. ஆ சரி, தாரம் குடிப்போம். இருங்கோ, 5 நிமிஷத்துல வரேன். ஓகே.
அண்ணே, மரத்தில் பிடிங்கினா கொய்யா பழம் இஞ்ச சாப்பிடுங்கோ, நான் இளநி வெட்டி கொண்டு வரேன். இட்ஸ் ஓகே, அதுல வையும். நான் உங்களை அங்கே தேடுறேன், நீங்கள் இங்கே வந்துட்டீர்கள். இந்தாங்கோ பிடிச்சி பாருங்கோ. தேங்க்ஸ். கனடாவில் சாந்தாக்கா, கௌசி அக்கா, பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கணும்? எல்லாரும் நல்லா இருக்கணும். களைப்பாக இருப்பியல், குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுங்கோ, பிறகு எல்லாம் கதைப்பம். டீச்சருண்ட காணி பூமியெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. அமுக்கிட வேண்டியது தான். வச்சிக்கவாகுன்னா மட்டும் நெஞ்சுக்குள்ள வணக்கம். எப்படி எல்லாம் நித்திர கொண்டியலோ? ஓம் ஓம் ஓம். ஆ, கௌச்சின்ற மற்ற காணி வளவுகளையும் பார்ப்போமோ? ஓ, வாங்க கூட்டிகிட்டு போகிறேன். ரமணன், நான் இங்கே ஸ்ரீலங்கா வந்தது வீட்டை யாருக்குன்னு தெரியாது. வேர்க்கல்வில் வேறு இடம் போயிருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நான் அங்கேனே அவ்வளோ தூரத்துக்கு ஃபோன் எடுத்து சொல்ல போகிறேன். நான் சொல்ல மாட்டேன். இந்த ரோட்டுக்கரையிலேருந்து துவங்குத வேண்ட காணி அவ்வளவும் சாந்தாக்க வேண்டதான். உண்மையாவே நியாயமான காணி பூமி தான் வச்சிருக்கீங்களா? நியாயமான தென்னை மரமெல்லாம் நிற்குது. நியாயமான வருமானம் வரும் என்ன டீச்சருக்கு? இப்போ நான் காட்டின காணியல் அளவுகள் எல்லாம் முருகன் நேண்டதான். அவருக்கே உதவிட கணக்கல் வழக்கல் தெரியாண்டா பாருங்களேன். அது சரி, இவ்வளவு காணி இருக்கே, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க இதுவும் பங்குகளெல்லாம் எனக்கு தெரியாது, சாந்தாக்காக்கு தான் தெரியும். அப்போ எல்லாம் சாந்தாக்காக்கு தான் தெரியும். அது சரி, அதெல்லாம் ஏன் கேட்குறீர்? நான் சும்மா தான் கேட்டேன். டொரண்டோவை விட எவ்வளவு வடிவாக இருக்கு இந்த இடம் என்ன? அது சரி ரமணன், எதுக்கு கனடாவிலேருந்து இங்கே வந்து செட்டில் ஆகிட்டு? லொட்டோ விசா கிடச்சிருந்து கனடாக்கு வந்தேன். வந்த இடத்துல உங்களை சாந்தாக்காவை எல்லாரையும் பார்த்தாச்சு. கொஞ்ச நாள் இருந்து பார்த்தேன். இந்த குளிரும் பிடிக்கல, சனங்கள் காசு காசுண்டு ஓடுறதும் பிடிக்கல. அதுதான் நான் திரும்ப ஊருக்கே வந்துட்டேன். அது சரி, என்ன நடந்தது? இந்த கார் அப்பப்போ பழுதாகும். முருகன் நைண்ட மெக்கானிக்கும் நான் தான். இந்த கார் ஓடுறதே பெரிய விஷயம். நீங்கள் எல்லாம் கனடாவில் இருக்கிறீர்கள், இப்படித்தான் கதைப்பீர்கள். உங்களுக்கு ஆடடிச்சு பெரிய விருந்தே வச்சிருப்பார். ஆனா முருகன்ன தான் இல்லையே. ஆட்டுறச்சி கொழுப்பு, கொலஸ்ட்ரால். ஆட்டுறச்சிய விட வெங்கடையாக்களுக்கு தான் கொழுப்பு கூட. நீ Thank you.
ரமணா. ஓ ஐயையோ, கனடாக்காரன் வந்துட்டான். ஏ ரமணா, அட வாங்கண்ணா, வாங்க வாங்க. என்ன வழியால் நிற்கிறீர்கள்? தனியாக வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, உள்ளே வாங்க. இருங்கோ ரதி, வாரா வாவத்தான் கட்ட போகிறேன். ஹலோ. என்ன பார்க்குறீள்? இது வாண்ட வீடு தான், இவ்வளோத்தான் நான் கல்யாணம் கட்ட போகிறேன். ம், ஹலோ. நீ லக்கி மாளகாத்தான் இருக்கிறாள். இவ்வளவு சொத்து பற்றி இருக்கண்ணே, என்னத்தான் நம்பி இருக்கிறாள்? நல்லது, அப்படி ஒரு பிள்ளைக்கு வாழ்வு கொடுக்கறது, யூ ஆர் கிரேட். யாரோ கூப்பிடினா மிருங்க வாரன். நாசமா போன கனடாவில் கல்யாணம் கட்டின நேரம் ஊருக்கு வந்து இவ்வளவு மாதிரியாக்கல கல்யாணம் கட்டியிருக்கலாமே. அது யாரும் மாங்கா விடுங்க வந்துட்டான். இனிமேல் ரமணா, நான் யாழ்ப்பாணத்துக்கு ஒருக்கா போகணும். நான் நாளைக்கு வந்து மீட் பண்றேன். என்ன? சரி. என்ன ரமணா? ரமணன காணையில குளிச்சு கொண்டு நிக்கிறானோ? நோ, இது ரதி தான் குளிக்கிறாள். ரமணா, அந்த சோப்பு யாருக்கு எடுத்தாங்கோ? ரதிதான். சோப்பு ரமணன் எடுத்து கொடுக்க மாட்டான்டி, நான் எடுத்து கொடுக்கிறேன். நேற்று நடந்தது கூட, ஐ ஃபீல் சோ கில்ட்டி. நீயே யோசிச்சுப்பார், இந்த விஷயம் சாந்தாக்கா அல்லது கௌஷிக்கு தெரிஞ்சா அவ்வளவு நல்லதாக இருக்காது. நீ திரும்பவும் கனடாக்கு வரலாம், இல்லை சாந்தாக்காவை கூட மீட் பண்ணலாம், அவங்களோட ஃபோனில் கூட நீ கதைக்கலாம். ஆனால் இந்த விஷயம் யாருக்கும் எப்பவுமே தெரிய வரக்கூடாது. This is Sean's lawyer's office. Is this Kaushalya Shreedhar? Speaking. We are calling regarding an appointment. Sean would like to sit down with you. All right, see you then. Sure. Sure, okay.
பிரீத்தி, இங்கே என்ன செய்றீங்க? அப்பா, அம்மா வெளியில துரத்தி இருக்க கூடாது. பிரீத்தி. Yes, Appa. She's a human being. பாவம் அவ. பிரீத்தி, அப்பாவுக்கு தெரியும் எது சரி எது பிள்ளை என்று. I don't like it, Appa. I don't like it at all. நீங்கள் கௌசல்யா ஸ்ரீரன் தானே? நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. உங்களை தேடி பிடிக்கிறது பெரிய பாடா போச்சு. உங்களுடைய அம்மா கூட உங்களுடைய அட்ரஸ் தெரியல போல நடக்கு. ஒரு சில பிரச்சனையால கொஞ்சம் தூரம் போயிட்டேன். இப்ப என்ன நடந்தேன்னு பாத்தீங்களா? எங்கட கையில ஒன்றுமே இல்லை. அம்மா எங்களோட கொஞ்ச நாள கதைக்காம விட்டுட்டேன். அப்படி அம்மாக்கு லொட்டோ விழுந்தது தெரியுமா? ம், தெரியும். இங்கேருந்து ஆஸ்திரேலியா போயிருக்கல, நியூஸ் பேப்பரில் பார்த்து அவள் லொட்டோ விழுந்து அறிஞ்சிட்டா. அங்கேருந்து அவள் மேக் ஷோ பண்ணியும் இருக்கிறா. ஷீ இஸ் எ ஸ்மார்ட் லேடி. அப்போ அதுக்கு பிறகுதான் அம்மா பார்க்க போயிருக்கிறீர்கள் போல நடக்கு. இல்லை, அம்மா ஹாஸ்பிட்டல் இருந்த ரெண்டு சொல்லேக்கிலேயே லோட்டோ விழுந்ததுன்னு சொல்லிட்டேன். அம்மா ஏர்போர்ட்டுக்கு வரேன்ட்டு உங்களோட பிரதருங்களோ சொல்லியும் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போயில்லையா? நாங்கள் வேணாமன்ட்டு விட்டுட்டு போனவாவ, நாங்களே பிக்கப் பண்ண போகணும். நீங்கள் தான் அம்மா கழுத்தை பிடிச்சி வழியாளதல்லன்னதை நான் கேள்விப்பட்டேன். ஊரில் 1000 பேர் 1000 கதை சொல்லுவினம், அது எல்லாத்தையும் நம்புறதா? உண்மைதான். இந்த காலத்தில் நெருப்பு இல்லாமல் கூட போவர். உங்களுடைய அம்மா ஒரு உயிரண்டு எழுதி வச்சிருக்கிறா, அதில் ஒரு கோப்பி உங்களுக்கும் ஆஃபீஷியலாக வரும். ஆனாலும் அவள் எனக்கு சொன்னதை உங்களுக்கும் சொல். டீச்சருக்கு கொழும்புல ஒரு வீடு இருக்கான். உறுதி யார் வச்சிருந்தாலும் தாய் உறுதி அவட்டு தான் இருந்திருக்கு. அதே அவள் யாருக்கும் எழுதி வச்சிருக்கலாம், அது டீச்சருக்கும் தெரியும். ஆனால் அதில் உங்களுக்கு ஆசைன்றதுனால அதை உங்களோட பிள்ளைகளின் பேர் எழுதியிருக்கிறேன். உங்களுடைய அம்மாவுக்கு எவ்வளோ லொட்டோ விழுந்தேன்னு தெரியுமா? தெரியாது. $3 million. உண்மையாவா? அது யாருக்கு எழுதி வச்சிருக்கா? சில கோயில்களுக்கு எழுதியிருக்கிறா, பேங்கில் கொஞ்சம் போட்டு அதில் வர வட்டியில் உங்களோட தங்கச்சியின் பிள்ளைகளுக்கு மாதம் அபிஷேகம் செய்ய சொல்லி எழுதியிருக்கிறா. அநாத மடங்கள், சுனாமி, முள்ளிவாய்க்கால் பிரச்சனை, இதுகளால் அநாதையான பிள்ளைகளுக்கும் தாய் இல்லாமல் வளர்கிற பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் எழுதியிருக்கிறான். அப்போ எங்களுக்கு ஒன்றுமே எழுத இல்லையா? அதுதான் கொழும்பு விட்ட உங்களோட பிள்ளைகளின் பேர் எழுதியிருக்கிறான். இல்லை, வீடு இல்லை, வீடு இல்லை, வீடு இல்லை. காசு காசு காசு. அம்மா ஒரு நாளும் அப்படி செய்திருக்க மாட்டேன். இது எப்படி நம்புறது? உயிர் எழுதேக்க பார்வதி டீச்சர் கதைச்சதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்குது, நீங்கள் கேட்டும் பார்க்கலாம், நம்பாட்டி வழக்கம் போடலாம். நோ வே, நான் நம்ப மாட்டேன். உயில் படி இது இலங்கையோடையும் தொடர்புபட்டு இருக்குது, அதுக்கான சில வேலைகளும் நடந்து கொண்டும் இருக்குது. எப்போ முடியுமென்று சரியாக சொல்லல, ஆனால் வெரி சூன். ஓகே, தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ கௌசல்யா, இதை மனசில் வச்சுக்கொண்டு அம்மா பார்க்குறத நீ படி போடாதீங்க. அடிக்கடி போய் பாருங்க, இது உங்களுடைய ஒரு பிரதர் மாதிரி சொல்கிறேன். ஸ்ரீ, இதில் ஸ்டாப் பண்ணுங்க. கௌஷி, ஏன் இறங்குறீங்க?
கௌஷி என்ன லாயர்ஸ் ஆஃபீஸுக்கு போனான். அம்மாக்கு லொட்டோ விழுந்திருக்கா. லொட்டோ விழுந்தது தான் தெரியுமே, ஆனா அதுல ஒரு சத காசும் எங்களுக்கு இல்ல. அநாத ஆசிரமம், பள்ளிக்கூடங்கள் என்னத்துக்கு எல்லாம் எழுதி வச்சுக்கிறா. என்ன செய்ய? இப்ப நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். காரை எடுங்க. கௌஷி, நான் வெளியில் நிக்க, நீங்க பார்த்துட்டு வாங்க. மகள் பிள்ளையண்டு எங்களோட அவ்வளவு அபாசமா கதைச்சவா? அம்மா, நீங்க அப்படி இருக்கீங்கல்ல, எங்களுக்கு என் வீடெல்லாம் பள்ளி வாங்கிட்டீங்க. பாவமாவா, எல்லாம் சரியத்தானே செஞ்சவா, ஏன் நீங்க இப்படி கதைக்கிறீங்க? நீங்க யார்? எங்களை விட்டு பிரச்சனை, நீங்க சும்மா இருங்க. என்றாலும் இந்த நேரத்துல I'm sorry. என்னம்மா இப்பயும் சண்டை போயிருக்கீங்களா? கரைச்சிட்டு போறோம், வாங்க வாங்க. என்னம்மா, நான் அப்பள விட்டுட்டேன், எனக்கு ஒன்றுமே விளங்க இல்ல. நடக்குது ஸ்ரீ, எங்கட அம்மா இந்த வெதருக்கு இல்ல இப்படி நடந்துட்டு, எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. From Scarborough Hospital. I'm so sorry, but your mother has passed away. Thank you.
வரை நாம் உணர்வதில்லை. அந்த தாய் இந்த உலகை விட்டு போனபில் அழுது புலம்புவதில் அர்த்தமில்லை. நம்மை இந்த உலகுக்கு கொண்டு வந்த தாய் தந்தையரை அரவணைத்து வாழ கற்றுக் கொள்ளுங்கள்.